என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் இது அன்பான வணக்கங்கள். ஏகே 61 படத்துல அந்த அனில் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்தா எப்படி இருக்கும்? தியேட்டரே வந்து வேற லெவல்ல அல்லோல படம், அதெல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு எனர்ஜியான ஒரு மூமெண்ட் வந்து பார்க்க முடியும். ஆனா அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். என்னன்னா சிக்னோர் சார் டைரக்ஷன், ரெண்டாவது நம்ம அண்ணன் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம், இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது, இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெரும்பாலும் வந்து விரும்புகிறாரு. அதுக்கு அதோடய எடுத்துக்காட்டு தான் தலை அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த பட்டம் வேண்டான்னு சொன்னது. நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னுக்கிட்டே ஒரு ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக விட்டு பல சாதனையெல்லாம் படைச்சி இன்னொரு படத்தோட போட்டி போட்டு ரசிகர்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திடீர் திடீர்னு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுறது, இல்லைனாக்கா யாரும் எதிர்பார்க்காத ஒரு டயத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த அப்டேட்டை வந்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, ஒன்று ரசிகர்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரெண்டாவது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கை வந்து கைவிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், தொழில் போட்டி அப்படிங்கிறது இருக்கலாம், ஆனால் ரசிகர்களுக்குள்ளான ஒரு மோதல் அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அண்ணனுடைய ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு டைலாக் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் விஜய் சார் ஆல்ரெடி பீஸ்ட் படத்தில் அந்த ஒரு டைலாக் நம்ம அதை சொல்ல விரும்பலாம். ஆனால் அந்த ஒரு டைலாக் வந்து வச்ச ஒரு காரணத்தினால பதிலுக்கு ஏன் வச்சா என்ன வைக்கலாமே வச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த போட்டிங்கிறது பழைய மாதிரி, அதாவது அட்டகாசம் அந்த மாதிரியான ஒரு டைமிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப்பாக இருந்தது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதனால் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்தது தான். சரி ரைட்டு, இன்றைக்கி ஷேர் பண்ணிடுவோன்றக்காக ஷேர் பண்ணேன். இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஆனால் கண்டிப்பாக சரண் சார் மாதிரியான ஒரு டேரக்டராக இருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ரசிகர், அண்ணனோட வெல்விஷர், அண்ணனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அது வேறு மாதிரியான ஒரு இது. அவங்க வந்து ஒரு டேரக்டராக படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட அவருடைய ஹேட்டர்ஸுக்கு அல்லது எதிராளிக்கு அல்லது போட்டியாளருக்கு பதில் சொல்கிற வகையில் தான் படமே வந்து எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டேரக்டராக இருந்தார்னா அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வரணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கம்மா கம்மி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் AK-61 நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண வேண்டியிருக்குது. என்னென்னா AK-61 படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. தீபாவளி ரிலீஸு, அதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பட் பயங்கரமாக ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கிடையில் அண்ணனுடைய ஃபோர்ஸன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்குது, மறுபடியும் நம்ம அண்ணன் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்துருக்குது. ஸோ இதற்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஏர்போர்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. பட் அங்கே போனதுக்கப்புறமா ஷூட்டிங் வந்து இப்போது பரபரப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துருக்கு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வந்து இடையில ஒரு சின்ன கேப் வந்து எடுத்துட்டார் இல்லையா, அது வந்து அவருக்கான கேப் மட்டும்தானே தவிர படப்பிடிப்புக்கான கேப் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம் தெரியல, எத்தனை நாள் இடையில வந்து ஷூட்டிங் போச்சு அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அதர் ஆர்டிஸ்ட்டை வச்சும் படப்பிடிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவை ரசிகர்கள் அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஸோ நம்மளுடைய வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி அதை சாத்தியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த வேடிங் அனில் அப்படிங்கிற ஒரு வேடிங்கை வந்து நம்ம AK-61 படத்துலேயோ அல்லது அதுக்கு அடுத்த படத்துலையோ சேர்த்தா அது வந்து எப்படி இருக்கும், அல்லது என்ன மாதிரியான ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இப்போதைக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலுமே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்து உருவாச்சு. ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களை முத்து.